ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி இனிமையிலும் தமிழ். இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு கிளாஸ்க்கு எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கல்வியையும் குருவை தேடி நம்ம குழந்தைங்க போயிட்டுருந்தாங்க. இப்போ இந்த லாக்டவுனால் வேறு வழி இல்லாமல் கல்வியும் குருவும் நம்ம குழந்தைங்களுக்கு வீடு தேடி வருது. ஆனால் என்னென்னா, ஒரு திரை மூலமாக தான் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கல்வி கிடைக்குது. அதில் தான் பெற்றோர்களாகிய நமக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஏன்னா இந்த திரை மூலமாக பார்க்குறது படிக்கிறது மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருமோ, கண்ணு கெட்டு போயிடுமோ, அதை வந்து ஒழுங்காக வந்து அந்த மூளைக்கு போய் அந்த படிப்பு சேருமோன்ற பயம் வந்து நமக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு நியாயமான ஒரு பயம் இருக்குது. ஆனாலும் இன்னொரு விதத்தில் பார்க்க போனால், இந்த லாக்டவுனில் வேறு வழி இல்லாமல் தான் இந்த கல்வி நிறுவனங்களும் குழந்தைங்க வந்து இந்த படிப்பை வந்து மறந்துடுவாங்களோ, ஒரு வருஷம் ஒரு கேப் கிடைச்சா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கல்வி வந்து கிடைக்காம, அந்த ரொட்டீன் வந்து கிடைக்காம போயிடுமோ, ஸ்கூல் ஆரம்பித்தா அவங்க வந்து அந்த கஷ்டப்படுவாங்களோன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாம் வந்து இப்போ இருக்கிற இந்த தருணத்தை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி வந்து இந்த தருணத்தை யூஸ்ஃபுல்லாக ஆக்கி, அதோட அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸு அதையும் எதுவும் வராமல், ஹெல்த் கேர், ஹேர் கேர், இதை எல்லாமே நம்ம எப்படி பார்த்துக்கலான்றத எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்க்கு பண்ண வேண்டிய ஆயத்தங்கள்லாம் பண்ணிக்கணும். பெரும்பாலும் ஜூம் ஆப்ஸ் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஜூம் ஆப், கேம் ஸ்கேன் ஆப், இதெல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். கேம் ஸ்கேனர், பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மொபைலில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து சைலண்ட் போட்டுக்கணும். அது வந்து ஆன்லைன் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் பவர் பேங்க்கில் சார்ஜ் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சுக்கிறது, மொபைலோ எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நல்லா சார்ஜ் போட்டு ரெடியாக வச்சுக்கணும். கிளாஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துக்கணும். காலேஜ் பசங்களாக இருக்கீங்கன்னா நீங்களே உங்கள் வேலைங்களே இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிவிடுங்க. எல்லா லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதையும் ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணி பேக்கப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து, இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால நமக்கு எந்த பஞ்சுவாலிட்டி கரெக்டாக போகணுன்ற அவசியம் இருக்காது. இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த டிசிப்ளினை நம்ம கொண்டு வரணும். எப்போவுமே ஸ்கூல் ஆரம்பித்தா நம்ம எப்படி வந்து ரெகுலராக குழந்தைங்களை ரெடி பண்ணுவோமோ, அதே மாதிரி சீக்கிரமாக எந்திரிச்சு அவங்களுக்கு எல்லா காலைக்கடன் வேலைகளையும் நம்ம செய்ய வைக்கணும். ப்ரெஷ் பண்ணுறது, குளிக்கிறது எல்லாமே பண்ணாதான் நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது, நமக்கும் தான். அதனால் எப்பவுமே பஞ்சுவலாக வந்து நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறத பழக்கத்தை வச்சுக்கணும். இது அம்மாவுக்கு கூட பிறந்தோம், சீக்கிரம் எந்திரிக்கணும்னா சீக்கிரம் தூங்கணும். அதை முதல்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சிடணும். ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ண போகிறோம். நம்ம குளிச்சா குளிக்கலைன்னா நான் அந்த ஃபேக்கல்டிஸ்க்கு தெரிய போதா அப்படின்ற இதெல்லாம் வேண்டாம். நம்ம குளிக்கிறது, நம்ம சுத்தமாக இருக்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு. அதனால் கண்டிப்பாக கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஃப்ரெஷ் ஆகணும். இது வந்து இதில் வந்து நம்ம படிக்கிறதுனால டிவைசஸ் மூலமாக படிக்க கண்டிப்பாக அந்த ஹீட்டு வந்து குழந்தைங்களுக்கு வரும். ஸோ குளித்து ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தோம்னா அந்த உடம்புல வந்து உஷ்ணங்கள் வந்து ஏறாமல் தவிர்க்கும். எந்திரிச்சு குளிக்கிற அந்த பழக்கம் வந்து குழந்தைங்களுக்கு நாம் சின்ன வயசுலேருந்தே வந்து கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரத்துக்கு அது ஒரு பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். ஏன்னா சின்ன 5 வயசில் போடுற பழக்கம் நமக்கு 50 வயசு வரைக்கும் வருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாமல் குழந்தைங்களை ரெடி பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய், என்ன தேங்காய் யூஸ் பண்ணுறோமோ அந்த குழந்தைங்களுக்கு தலையில் உச்சந்தலையிலேருந்து பெரடி வரைக்கும் நல்லா டெய்லி கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. வாரத்தில் 1-5 நாள் மேலே குளிக்க வச்சு 2 நாள் தலைக்கு ஊற்றிடலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக, ஸோ அந்த ஸ்க்ரீன் மூலமாக பார்க்குறது அந்த ஹீட்டெலாம் வந்து குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். பெண் பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக ஜடை போட்டுடுங்க, ஹேர் ஃபாலிங் வந்து இருக்காது. ஆம்பளை பிள்ளைங்களாக இருக்கிறாங்கன்னா நல்லா டெய்லி அதனால் எண்ணெய் தேய்ச்சி அவங்களுக்கு நல்லா வாரி விட்டுடுங்க. அப்புறம் சில ஸ்கூலில் வந்து ட்ரெஸ் கோடிங்ஸ் கொடுப்பாங்க, யூனிஃபார்ம் வியர் பண்ணணும்வாங்க. இதுவும் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு பிறகு அந்த குழந்தைங்களுக்கு அந்த ரெகுலாரிட்டி கொண்டு வரதுக்கு தான் அது. ஸோ சில ஸ்கூலில் மென்ஷன் பண்ணலன்னா நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கலாம். கேர்ள்ஸாக இருக்கீங்க, காலேஜ் கேர்ள்ஸ்னால் ஒரு அழகான சிம்பிளான ஒரு கூல் குர்த்தியாக நீங்கள் உடுத்திக்கலாம். கைஸாக இருக்கீங்கன்னா நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு ஷர்ட் போட்டுக்கணும். ஆனால் நைட்டி வந்து கேர்ள்ஸ் போடக்கூடாது, ஆன்லைனில் தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு நல்ல ஒரு
ஸ்டீம் ஃபுட்டு சாப்பிடலாம். நீங்கள் ஒரு அரை வயிறு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹெவி ஃபுட்டு வேணாம். ஃபுட்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இல்லைனா ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துடலாம். இதுவும் வந்து ரொம்ப நல்லதுங்க. ஃபுட்டை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க படிக்கிற அந்த ஸ்டடி ஏரியாவை ரொம்ப நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் சேர் கூட கொடுக்கலாம், இல்லை கீழே உட்காரங்கனாலும் அதையும் வந்து நம்ம கரெக்டாக ரெடி பண்ணணும். இல்லை பெட்ரூம்ஸில் உட்காரிங்கனாலும் வந்து பெட்டு வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கணும். எந்த வேஸ்ட்டு பொருளும் குழந்தைங்கள டைவர்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் நல்லா வந்து க்ளீனாக பார்த்துக்கணும். ஸ்டடி ஏரியா வந்து வெளிச்சமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சத்தம் போடாமல் ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக டிவி சத்தமும் கேட்கக்கூடாது, டிவியும் போடக்கூடாது. இது குழந்தைங்களை கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். கிட்டத்தட்ட குழந்தைங்க படிக்கிற அந்த ஸ்டடி ஏரியாவை ஒரு ஸ்கூல் கிளாஸ் ரூம் மாதிரி வச்சுக்கிறது பெற்றோர்களாகிய கடமைங்க. அதை கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம அதை பார்த்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு நல்லபடியாக வந்து படிக்கிறதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் டிவி வந்து ஆஃப் பண்ணி இருக்கணும். ரூமில் தானே இருக்குது, பாப்பா ஹாலில் தானே படிக்குது, சவுண்டு கம்மியாக வச்சுக்கலான்ற இந்த பேச்சும் தேவையில்லை. ஏன்னா வந்து டிவி ஓட்டிகிட்டு இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்கன்னா உங்களுக்கு அது டைவர்ட் ஆக வாய்ப்புண்டு. ஸோ டிவியை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டடி ஏரியாவில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் வச்சுக்கணும். ஸ்டேஷனரிஸ், பென்சில், உங்கள் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். அதே மாதிரி தண்ணி கண்டிப்பாக இருக்கணும் குடிக்கிறதுக்கு. கூல் ஐஸ் வாட்டர் தேவையில்லை. ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற ஏதாவது ஒரு வாட்டர் இல்லை வார்ம் வாட்டர் வைக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பக்கத்தில் தண்ணி இருக்கணும். குழந்தைங்க வந்து அப்பப்போ அதை டிவைஸ் மூலமாக பார்க்குறது கண்டிப்பாக அந்த ஹீட் ஏற வாய்ப்பு உண்டு. ஸோ தண்ணியும் குடிக்கிறது அவங்க உடம்பை வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் வச்சுக்கும். அப்புறம் பிஸ்கெட்ஸு என்ன என்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிட வைக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட் பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி இருந்தால் நல்லது. மைதாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இந்த லாக்டவுனில். மைதாலாம் கொடுத்தீங்கன்னா அது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ வீட் பிஸ்கெட்ஸ், அந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற பிஸ்கெட்ஸ் கொடுக்கலாம். நட்ஸ் சாப்பிட்றாங்கன்னா வந்து பாதாம் அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ லேப்டாப் இருந்தால் ரொம்ப நல்லது. பெரிய ஸ்க்ரீன் கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் டேபோ ஃபோனோ நம்ம கொடுக்கலாம். பெரும்பாலும் லேப்டாப் இருக்கிறது நல்லது. பட் ஆனால் என் பிள்ளைக்கு வந்து நான் டேபு தான் கொடுக்குறேன். டேபும் வந்து ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும், ஓரளவுக்கு அது பார்க்குறதுக்கு நல்லது. ஹெட்செட் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா வெளி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து நான் ஹெட்செட் என் பாப்பாவுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆன்லைனில் ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத்லாம் கிடைக்குது. ஸோ இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க பேசுகிறது, அந்த ஃபேக்கல்டிஸ் பேசுறது நல்லாவே கேட்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த ஸ்பீக்கர் கேட்குறது மூலமாக நமக்கும் நல்லா கேட்கும். ஸ்பீக்கர் இல்லைன்னா அப்படியே கூட வந்து நம்ம வச்சாலும் அது நல்லா கேட்கும். ஸோ பக்கத்தில் அம்மா உக்காந்து கண்டிப்பாக குழந்தைங்க பக்கத்தில் அம்மா வந்து உக்காருவோம். எங்களுக்கும் நமக்கும் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு புரியாத பட்சத்தில் நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஹெட்செட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்போ டேபோ இல்லை, மொபைல் தான் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக முதலே சொன்ன மாதிரி அதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. பவர் பேங்க்லேயும் வந்து நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் சார்ஜ் தீர்ந்தாலும் நம்ம வந்து அதை போட்டுக்கலாம். சப்போஸ் மொபைலில் வந்து கையில் பிடிச்சி படிக்காத மாதிரி, இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய கிளிப்ஸ் கிடைக்குது, கிளிப்ஸு ஸ்டாண்ட்ஸ் கிடைக்குது, மொபைல் ஹோல்டர்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு ஒரு 2 அடி தூரம் வந்து நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து கழுத்து வலி, தோள்பட்ட வலியெல்லாம் வந்து வராது. ஓரளவுக்கு இதுவும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. சப்போஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு கூட அதுலேயும் வந்து நம்ம அதை தாங்க வைக்கலாம் மொபைல்ஸ், ஃபோன்ஸை. அடுத்து வந்து ரூமில் வந்து கண்டிப்பாக குழந்தைங்க படிக்கிற அந்த ஸ்டடி ஏரியா வெளிச்சமாக இருக்கணும். ஜன்னலுக்கு நேர் ஆப்போசிட் வந்து டேபிளில் நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா ஜன்னலுக்கு நேர் ஆப்போசிட் டேபிளை வைக்கலாம். ஸ்க்ரீன்ஸ்லாம் இருந்தால் நல்லா விரித்து விட்டுடுங்க. அந்த சன்செட் வந்து டைரெக்டாக வந்து அந்த ரூமில் வந்து படணும். சப்போஸ் வெளிச்சம் பத்தலை அப்படின்னா நம்ம வீட்டில் லைட்ஸ் இருந்தால் போட்டு விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டிம் லைட்ஸ் இருந்தால் நல்லது. டியூப் லைட் அந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து டைரெக்டாக அந்த டிவைஸ் மேலே படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் சரியாக தெரியாது. அதனால் வந்து குழந்தைங்க முறைச்சி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ வந்து ஒரு டிம் லைட்ஸ் போட்டு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து படிக்கிற இடம் வந்து காற்றோட்டமாக இருக்கணும். ஸோ ஃபேன் எது இருந்தாலும் போட்டு விடணும்.
இந்த மாதிரி ஜன்னலுக்கு நேர் ஆப்போசிட் வந்து நான் டேபிள் போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு. இந்த மாதிரி அந்த ஸ்டடி ஏரியா நீட்டாக வச்சுக்கலாம். படுத்துக்கிட்டு பார்க்குறது ஒரு மாதிரி இந்த மாதிரி உட்காந்து பார்க்குறதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. கரெக்டாக நேராக இருக்கணும். குழந்தைங்க அந்த டிவைஸ்க்கு முன்னாடி நேராக இருக்கணும். கிட்டத்தட்ட 2 feet தூரம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது மூலமாக முதுகு வலி தோள்பட்ட வலி வந்து குழந்தைங்களுக்கு வராது. வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பாக நேராக உட்கார அந்த பொசிஷன் கற்றுக் கொடுக்கணும். பார்த்து குழந்தைங்க உட்கார அந்த ரைட் சைடு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் போட்டு வைங்க. டார்க் கலரில் ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, அனிமல்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் இருந்தால் மாட்டி வைங்க. குறிப்பாக அதில் வந்து மஞ்சள் கலரு, ரெட் கலரு இந்த மாதிரி இருக்கிற நிறைய பிக்சர்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ் கலருக்கு நல்லது. இது ஏன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவும். அப்பப்போ கிளாஸ்க்கு நடுவில் வந்து அதை பார்த்துக்கிறதுக்கு உதவும். கண்களுக்கு ரொம்ப நல்லது அந்த கலர்ஸு. ஃபுட்டு வந்து நல்லா கிளாஸ் முடிஞ்ச பிறகு நல்லா வயிறாராக அவங்களுக்கு பிடிச்ச நல்ல ஃபுட்டு கொடுங்க. வயிறு ஃபுல்ஃபில்லிங்காக குழந்தைங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ரிலாக்ஸ் பண்ணுறாங்களோ பண்ணட்டும். மதிய நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் குட்டி தூக்கம் கூட வந்து தூங்க வைக்கலாம். குழந்தைங்களுக்கு அது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சாயந்தரப்பில் வந்து குழந்தைங்களை கண்டிப்பாக விளையாட வைக்கணும். குழந்தைங்களோட மிங்கிளாகியும் விளையாட வைக்கலாம். ஸோ கொரோனா டைம் ரெண்டு பாதுகாப்பு முறையில் விளையாட வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஜம்பிங்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு நல்ல தெரப்பி. ஸ்டெப்ஸ் மூலமாக இந்த மாதிரி ஜம்பிங்ஸ் பண்ணுறது மூலமாக குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே தோள்பட்ட வலி அதெல்லாம் வந்து குணமாயிடும். கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு தப்பு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டார்க் ஏரியாஸில் ரூமில் உட்காந்து மொபைலோ டேபை பார்க்குறது நம்ம குழந்தைங்களுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இது கண்டிப்பாக கண்களை பாதிக்கும். நம்ம குழந்தைங்களோட கண்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தருணத்தில் கண்களை பாதுகாக்க வேண்டியது நிறைய அவசியம். அதுக்கான நிறைய டிப்ஸ் வந்து நம்ம வீட்டிலே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோன்னா பெரிய பாதிப்புகள்லேருந்து வந்து நம்ம தவிர்க்கலாம் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க சப்போஸ் வந்து கிளாஸ் அணிகிறாங்க, கண்ணாடி அணிகிறாங்கன்னா அந்த கண்ணாடி வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக இருக்கணும். நிறைய வந்து மொபைல் ரேடியேஷன் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கிளாஸஸ் நிறைய ஆப்டிக்கல்ஸில் கிடைக்குது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போடணும். அந்த மாதிரி இல்லைன்னா டெஸ்ட் பண்ணி ஸ்மார்ட் கிளாஸஸ் போடுங்க. இல்லை நல்லா கண்ணாடி அணியாத பிள்ளைங்களாக இருக்காங்கன்னா அப்பப்போ அவங்க கண் கசக்கிறாங்களா இல்லை கண் நமிச்சல் வருதான்றது பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணி கிளாஸ் போட வேண்டிய நிர்பந்தம் வந்ததுன்னா அந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் மொபைல் ரேடியேஷன் அஃபெக்ட் பண்ணாத கிளாஸாக பார்த்து நிறைய வந்து ஆப்டிக்கல்ஸில் இருக்கு அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது ஸ்மார்ட் கிளாஸஸ் அணிகிறது மூலமாக வந்து மேற்கொண்டு வந்து ஐயோட கண்ணாடியோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அது வந்து பார்த்துக்கும். கண்களை பாதுகாக்கிறதுக்கு குட்டி குட்டி எக்ஸசைஸ் வந்து வீட்டிலே வந்து நம்ம குழந்தைங்களை பண்ண வைக்கலாம். கைகளை வந்து ரெண்டு கைகளை கண்களை மூடி கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 minutes இந்த மாதிரி உட்கார வச்சா கண்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வீட்டில் ஆலிவ் ஆயில் இருந்தால் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு ஆலிவ் ஆயில் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த ஆலிவ் ஆயில ஒரே ஒரு ட்ராப்பு கைகளில் நம்ம போட்டுக்கிட்டு குழந்தைங்களை ஒரு சேரில் உட்கார வச்சு நம்ம அழகாக வந்து அந்த மசாஜ் கொடுத்தோம்னா கண்களில் இருக்கிற அந்த உஷ்ணம் தவிர்க்கப்படும். இந்த புருவத்துடைய ஆரம்பத்திலிருந்து எண்ணெயை தடவிக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் மெதுவாக நம்ம நடுவிரலையோ ஆள்காட்டி விரலையோ அழகாக மசாஜ் பண்ணி விடலாம். ஒரு 10 times டெய்லி ஈவினிங் ஆப்பில் இதை பண்ணனா கண்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த மாதிரி பால்ஸ்லாம் வந்து விளையாட கொடுக்கலாம். பேஸ்கெட்ஸ் பால், வாலிபால்ஸ்லாம் இருக்கும்ல அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை வந்து கைகளில் கொடுத்து அந்த குழந்தைங்க அவங்களே அவங்களுக்கு விருப்பமான முறையில் விளையாடினாங்கன்னா ரிலாக்ஸ் ஆவாங்க. இயற்கையாகவே அந்த தோள்பட்ட வலி, முதுகு வலி இதெல்லாம் இல்லாமல் குழந்தைங்களை வந்து நிமிந்து இருக்கிற மாதிரி அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பால்ஸ் வந்து ஒரு பெரிய ஆக்குபேஷனல் தெரப்பி. பால்ஸ் கலர் கலரான பால்ஸ் வந்து கொடுத்து விளையாடுறது மூலம் குழந்தைங்களுடைய மூளை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அது ரொம்ப நல்லது. ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து அதை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. விளையாடுறது மூலமாக வந்து குழந்தைங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகி தூங்குவாங்க. நைட்டு வந்து நல்ல தூக்கம் வரும். சவுண்ட் ஸ்லீப் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சாதான் மறுநாள் மறுபடியும் படிக்க வேற வேலை செய்யறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இது ரெகுலராக குழந்தைங்களை நாம் பண்ண வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து பல மாதமாக போயிட்டுருக்குது. இன்னும் நிறைய மாதம் இது வந்து எத்தனை மாதம் வந்து வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ என்னுடைய டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய், டேக் கேர்.